لي فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. قال النبي صلى الله عليه وسلم في دعائه: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்துமாக. சனாதன தன்மையில் சனாமுன்னும் ஈருலக சர்தார் என்பர்மான அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள், சாபிகள், சபா சாபிகள், நபிமார்கள், வலிமார்கள், சகிதர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் எந்தெந்த நிலவரமாக சாமி பெரியவர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹின் பெருந்திருமையினால் புனிதனுக்கு ரஜப மாதத்தை நுழைந்திருக்கிறோம். செவ்வாயுள்ளாகி கல்லல்லாஹ் சட்டம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் புனித ரஜபனுடைய துவக்கத்தில் இருந்தே ரமலானை எதிர்நோக்கும் முகமாக அல்லாஹும் ரமலான் சாப்பாடுகள் எங்களுக்கு பலத்த செய்வாயாக, ரமலானும் எங்களை நுழைய செய்வாயாக என்கிற ரமலானின் தேட்டம் ரஜபு மாதத்திலேயே துவங்குகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே பலத்த பொருந்திய ஒரு மாதம், பல லட்சக்கணக்கான பாவுகளை அவர்களின் பாவங்கள் போக்கப்படுகிற மாதம், நல்லோர்களை நல்லெண்ணங்களை உருவாக்குகிற மாதம் என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கிற புனித ரமலானை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் புனித ரஜப மாதத்தில் இருந்தே அதற்குண்டான முன்னேற்பாடுகளையும் அதற்குண்டான ஏற்பாடுகளை தயாரிப்புகளை செய்ய வேண்டிய காலகட்டம் புனித ரஜபுடைய காலகட்டம். இந்த காலங்களில் எந்த வரக்கத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்நோக்கி இருக்கிறோம், எந்த விதமான பரக்கத் நமக்கு தேவை, அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான வழிகள் என்ன, எந்த வழியில் சென்றால், எந்த நடைமுறையில் சென்றால் இந்த நல்ல வாழ்க்கை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்தான ஏழாவது சூராவுடைய 96வது ஆயத்தை சொல்லிக் காட்டுவார். வாயுகளையும் திறப்பதற்கு இரண்டு அடிப்படை காரணங்களை அல்லாஹ்விடத்தான இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். அதில் ஒன்று ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வத்தகவு, அவர்கள் இரையற்றம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது அச்சம் கொண்டவர்களாக, இரையற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ, ஈமான் பரிபூர்ணமான ஈமான், பரிபூர்ணமான நம்பிக்கை, இரண்டாவதாக வத்தகவு அல்லாஹ் மீதே உண்டான அச்சம். எங்காவது ஒரு நாள் நிச்சயம் வரம்பிப்போம், அதற்கு பிறகு நாம் அல்லாஹை சந்திப்போம். அவரிடத்தில்தான் நாம் அனைத்தையும் நல்லது தீயது அனைத்தையும் அவர் அறிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய ரகசியங்கள் பரம ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவர் அல்லாஹ் தான் என்கிற எண்ணங்கள் குடிகொண்டிருக்க வேண்டும்.
இந்த இரண்டு தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு அலைகளும் பறக்காத்துள்ள அவர்களுக்கு நாம் பூமியில் வானங்களில் உள்ள பறக்கத்தின் வாயில்களை திறந்து கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ். இதற்கு நேர் மாற்றமாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களை நாம் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீங்கின் காரணத்தினால் தீமைகளின் காரணத்தினால் அவர்களை நாம் பிடிப்போம் என்கிறார் அல்லாஹ். தீமைகள் தீங்குகள் நாம் செய்யக்கூடிய கெடுதிகள் இவைகள் எல்லாம் நமக்கு வருகிற பரக்கத்திற்கு தடையானவைகள். நமக்கு வருகிற பரக்கத்தை கொண்டு வருவதற்குண்டான வழிகள் முழுமையான ஈமானும் முழுமையான இறையச்சம் என்கிற தக்குவாகும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்குரியதாக மாறுகிற போது அல்லாஹ்வுக்குரியதாக மாறுகிற போது நிச்சயம் அந்த செயல் பரக்கத்துக்குரிய செயலாக நல்ல செயலாக நமக்கு பரக்கத்தை கொண்டு வருகிற செயல்களாக மாறிப்போகிறது. எப்போதெல்லாம் பரக்கத்து வேண்டும், எப்போதெல்லாம் அதிக செல்வம் வேண்டும், அதிக செல்வம் என்பதோ அதிக பொருளாதாரம் என்பதோ அது பரக்கத்துக்குரிய அடையாளம் அல்ல. பரக்கத் என்பது குறைந்த தகுதியுடையதாக இருந்தும் நிறைந்த நிறைய மனமுடையதாக இருப்பது, நிறைந்த மனமுடையதாக இருப்பது. அதனால்தான் பலம்மான் நசுமான் சிறுமிகி யாரெல்லாம் நாம் சொன்னதை மறந்தார்களோ, காது கொடுத்து கேட்காமல் இருந்தார்களோ, யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களோ, பத்தகனாலேயும் அபுவாத கொள்ளிக்கை எல்லா வாசலையும் திறந்து வருவோம், கொட்டோ கொட்டோ கொட்டோம், ஒரு நாள் பிடிப்போம். அப்படி பிடிக்கப்படுகிற போது அந்த தொடரிலேயே அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களை பார்த்து, அவர்களுக்கு வருகிற அந்த பொருளாதாரத்தை பார்த்து அவர்கள் மிதமின்றி இருப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஒட்டுமே உரை பிசிட்டு கொடுக்கிறானே என்று சந்தோஷப்படுவார்கள். அப்படி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அகம்னாகும் பகுத்தாகும் உபயோகிப்போம், திடீரென அவர்களை நாம் பிடிப்போம், அவர்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களை நாம் பிடிப்போம். எப்ப அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியும் இருக்கலாம், எந்த தீமையும் செய்யலாம் என்று ஒருவன் செயல்பட்டு அவன் பொருளாதாரத்திலோ அல்லது தீமைகளிலோ எல்லைக்கு போய் அந்த தீமைகளுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த மோசமான செயல்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிற போது அகதலாகும் பகத்தன் திடீரென நாம் பிடிப்போம் பெய்தாகும் முடிந்தோன். அப்போது அவன் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாதவனாக நிச்சயமாக மோசமான நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ் அந்த காண குணத்தை ஆனால் சொல்லி காட்டுவான். இது மறக்க இல்லாத வாழ்வை அல்லாஹ் அந்த காண குணத்தை ஆனால் சொல்லி காட்டுகிற நடைமுறை கண்மணிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார்கள், அல்லாஹும் எதையெல்லாம் எனக்கு வழங்கினாயோ, நீ எந்த நல்லவைகளை எல்லாம் எனக்கு தந்தாயோ அவைகள் அனைத்திலும் பரக்கத் செய்வாயாக. வந்தது பெரிதல்ல, கிடைத்தது பெரிதல்ல, அதில் பரக்கத்து வேண்டும். பரக்கத் இல்லாத நிலை ஏற்பட்டால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹும் பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, எனக்கு நீ எதையெல்லாம் தந்தாயோ அதிலெல்லாம் நீ பரக்கத்து செய்வாயாக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலு வல் பலூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் தன் சாதகத்தால் சொல்கிறார், பொருளாதாரமும் குழந்தைகளும் இந்த உலகத்தின் அலங்காரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகத்தின் அலங்காரம், அதை பார்த்து நீங்க ஏமாந்துடுறீங்க, பொருளாதாரத்தை பார்த்து ஏமாந்து போயிடுறீங்க. எனவே செல்வத்தினால் பயன் இல்லை என்பது போல அல்லாஹ் தன் சாதகத்தால் சொல்கிறானே, இந்த செல்வமும் நன்மை தரும் என்று சொல்றீங்களே, அது எப்படி நன்மை தரும்? இந்த காசு, இந்த பணம், இந்த பொருளாதாரம், இவைகள் மூலமாக எப்படி நன்மை கிடைக்கும் என்று கேட்ட போது உண்மைதான், இந்த பொருளாதாரமும் குழந்தை செல்வங்கள் இவைகள் எல்லாம்
இன்பமானதும் பசுமையானதும் தான். ஆனால் எவர் அதை மன நிறைவோடு, எவருக்கு அல்லாஹ் அதை மன நிறைவோடு தந்திருக்கிறானோ, கொடுக்கப்படுகிறாரோ, அவர் அதில் பரக்கத் செய்யப்படுவார். நமக்கு எவ்வளவு வந்தது என்பதை விட எப்படி வந்தது என்பது முக்கியம். யார்கிட்ட நாம வாங்குறோம், உங்களுடைய கொடுக்கல்வார்கள் பொதுவாக சொல்லுவோம். வியாபாரத்தில் கூட கஸ்டமரை அட்டன் பண்ணும்போது கூட உங்க திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம். திருப்தியோட வாங்கிட்டு போறோம், திருப்தியோட வாங்கிட்டு போனா அடுத்த தடவை வருவாங்க, அடுத்த தடவை வருவாங்க. ஏதோ தானோ அவசரமான ஒரு சூழல் வாங்கியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல வர்றாங்க. நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டோம், வேற வழியே இல்ல, நம்மள்கிட்டதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு சீட்டு முடியுமோ அவ்வளவு சீட்டுறோம், அப்படி வாங்கிக்கிறோம். அவரும் கொடுக்கிற வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போறான். இதுல பணம் வந்துடும், காசு வந்துடும், அந்த சமயத்துல பெரிய ஒரு லாபம் கிடைச்சிடும். ஆனால் அந்த லாபத்தில் பலம் பறக்கத்திருக்காது. ஏனென்றால் அது கொடுக்கப்பட்டது மன நிறைவோடு அல்ல. திடீரே கொடுக்குறான், என்ன தொலைஞ்சு போ, என்ன பண்றது, நீ மட்டும்தான் கடை கொண்டு வச்சிருக்க, இந்த டைம்ல யாரும் நடந்தவர்கள வேற எங்கேயும் வாங்க முடியாது, உங்ககிட்டதான் வாங்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏத்துற, சரி ஏத்திக்கோ. அதனாலதான் கஷ்டமான சூழ்நிலைகளை ஒரு பொருள் குறிப்பாக அதிலையும் மிக குறிப்பாக தானியங்கள் உணவு வகைகள் பஞ்சங்கள் ஏற்படுகிற போது பஞ்சமான சூழ்நிலையில் ஒத்தது தானியம் இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய தானியத்தை அதிக ரேட்டில் இருக்கிறார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்றி விற்போம், எப்படி இருந்தாலும் வாங்கிதான் ஆகணும் என்று அவ்வளவு ஏற்றி விட்டா அதில் பறக்கத்து கிடைக்காது. அது மோசமான வியாபாரம், அது ஹராமான வியாபாரம் என்று சொல்ல பதுக்க வியாபாரம். தேவையான அளவுக்கு பதுக்கி வைத்துக் கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நேரத்தில் கொடுப்பது, இப்படித்தான் வாங்கி ஆகணும் என்று கொடுப்பது, வாங்குபவன் மனநிறை இல்லாமல் சந்தோஷம் இல்லாம ஏதோ நானோ செல்கிற வழி இல்லையே என்று வாங்கி செல்கிறானே, அதில் பறக்கத்திருக்காது. அப்ப மன நிறைவுதான், மனநிறைவான வியாபாரங்களும் மனநிறைவான நிகழ்வுகளும் தான் நமக்கு பரக்கத்தை தரும். அது கொடுப்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பரக்கத்தான தர்மம் கூட சொர்க்கத்தை கிட்டு தருகிறது. ஒரு விபச்சாரத்தின்படி மோசமானவள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மோசமான எண்ணத்துக்குரியவள், ஒதுக்கப்பட்டவன், மார்க்கத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். ஆனால் அந்த பெண் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தாகத்தை தவிக்கிறாள், தண்ணி ஊத்துறா. இந்த செயல் சாதாரண ஒரு செயல், ஒரு சாதாரண ஒரு தர்மம். இந்த தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது. இந்த தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததனுடைய விளைவு எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அவளது பாவத்தை மன்னித்து சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டான் என்கிறார்கள். அதனாலதான் எப்பவுமே யாரையுமே சீப்பா இடப்படக்கூடாதுன்னு சொல்றதுதான். நான் தான் அப்படி சொல்லுறேன், நான் தான் இப்படி சொல்லுறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், அவன் தாடி வைக்க மாட்டேங்கிறான், சுத்தி போட மாட்டேங்கிறான், அவன் தாய் செட்டம் போடுறான், அவன் இப்படி இருக்கிறான், அதனால நான் தான் அந்த பக்கத்துல இருக்கிறேன், அவன் தான் ரொம்ப தூரமா இருக்கிறான். நினைக்கூடாது. என்னைக்கு யார் எப்படி மாறுவாங்க சொல்ல முடியாது. ரொம்ப நெருக்கமா இருக்கிறவன் தூரமா போயிடலாம், ரொம்ப தூரமா இருக்கிறான் பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாம். மோசமானவள், ஒதுக்கியவள், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காதவள், அவளுடைய ஏதோ ஒரு செயல் அந்த செயல் அவளுக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தது. எதனால? அந்த செயலை அந்த பெண் மன நிறைவோடு செய்தார். இந்த நாய் தாகமா இருக்கு, பாவங்களோ, ஐயோ செத்து போயிருந்தே என்று அந்த செயலை அவன் செய்த ஒரு சாதாரண சின்ன செயலை சந்தோஷமாக செய்கிறார், மன நிறைவோடு செய்கிறார். அந்த மன நிறைவோடு செய்த செயல் வரக்கத்தான செயலாக மாறுகிறது. வரக்கத்தில் உச்சகட்டமாக அது சொர்க்கத்தையே பெற்றுத் தருகிறது. அவன் செய்கிற தர்மங்களும் அப்படிதான், பத்து ரூபாய் போட்ட படிப்பு வைத்தோம் இதல்ல, சந்தோஷமா கொடுக்கும். பத்து ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷமாக அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், அல்லாஹ் இதை பறக்க செய்வா என்கிற நம்பிக்கையோடு கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு, அந்த நிஜத்தோடு கொடுப்பது வேறு. என்ன பண்றது, சும்மா போட்ட வார வாரம் பத்து ரூபா போட வேண்டியது, யார் வந்தாலும் பணியா சொல்லுகிறாங்க, ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு என்ன வந்துட்டோம், தொழுந்தோம், போறோம் போகிறோம், ஒரு பத்து ரூபாய்க்கு போட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு போடுறது. மன நிறைவு இல்லாம, சம்பந்தம் இல்லாம, கையை போச்சு பாக்கெட்ல எடுத்துட்டு போட்டுச்சு அதோட போயிட்டோம், இது அல்ல தர்மம். தர்மம் என்பது சந்தோஷமாக செய்ய வேண்டியது, விரும்பி செய்ய வேண்டியது. விரும்பி செய்கிற தர்மம் பரக்கத்தான தர்மமாக மாறும். விருப்பம் இல்லாமல் செய்யப்படுகிற தர்மம், விருப்பம் இல்லாமல் எப்படி தர்மம் செய்வோம், தர்மம் செய்யறது நம்ம தானே,
நாம தானே முடிவு பண்ணுவோம். இப்ப நாம விரும்பி கொடுத்தா தானே காசு, நாம எப்படி விரும்பாம கொடுக்க முடியும் அப்படின்னா சில சமயத்தில் அப்படி சூழல்கள் உருவாகுது. ரெண்டு பேரும் ஒன்னாதான் பள்ளியாசன் அவன் 10 ரூபா போட்டுட்டான், இப்ப நம்ம 10 ரூபா போடலன்னா மதிப்பு குறைஞ்சிடும். எல்லாம் போட்டா நம்ம போடுவோம் என்ன நினைப்போம் நம்மளை பத்தி, சரி போடுவோம் அப்படின்னு வழி இல்லாம. இது மனநிலையோட செய்யறதல்ல, நாமளா செய்யறதல்ல, அவன் ஏதாவது சொல்லிடுவானோங்கிறதுக்காக செய்யறது. சில சமயம் பாருங்க, துண்டு பிடிக்கும் போது தெரிஞ்சவங்க துண்டு பிடிச்ச ஜாஸ்தியாக சொல்றாரு, சம்பந்தம் இல்லாதவங்களா இருந்தா கம்மியாக சொல்லாகும். தெரிஞ்சவங்க இருந்தா ஐயோ அவரு முகத்தை அவன் பாக்குறாரு, இதை சுத்தி 10 ரூபா எப்படி போடுறது, நம்ம மாறியா நினைப்பார், 50 ரூபா ஓட்டுவோம். அப்படி இந்த தர்மம் இருக்கு, இது ஆளை பார்த்து செய்யற தர்மம், இது நம்முடைய மனநிறைவுக்காக செய்யப்படுகிற தர்மம் அல்ல, இது சந்தோஷமாக செய்யப்படுகிற தர்மம் அல்ல, இது ஆளுக்காக முகத்துக்காக மற்றவைகளுக்காக வேறு எதிர்ப்பா செய்யப்படுகிற தர்மம். அதனால் அதில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கிறது வேற, ஐயோ இவ்வளவு நல்லா செஞ்சுட்டுமே அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. கிடைக்கலாம், அல்லா தரலாம், அது வேறு. ஆனால் அது காரணமாக அமையாது. காரணமாக அமைய வேண்டுமானால் அந்த தர்மத்தில் நம்முடைய மனம் ஒப்பிடும், மன நிறைவோடு செய்யணும். அதே போலத்தான் நமக்கு வருகிற பொருளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நமக்கு கிஃப்ட் கொடுக்கிறாரு, அந்த கிஃப்ட் கொடுக்கிறது சந்தோஷமாக கொடுக்கும், அதுக்கு தான் கிஃப்ட். ஆனா இப்ப எல்லாம் கிஃப்ட் லஞ்சமா மாறிப்போம், கிஃப்ட் பேர் மட்டும்தான் இருக்கிறே தவிர அந்த கிஃப்ட் லஞ்சமாக கொடுக்கப்படுகிறது. முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா பின்னாடி அதற்கு ஏதோ ஒரு வேலை பாக்கி இருக்குன்னு அர்த்தம். போய் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாரா அடுத்த வாரம் திரும்ப வருவார், என்ன இப்படி செய்யலாமான்னு கேட்பாரு, அப்படி போலாமான்னு கேட்பாரு, இந்த தேவை எனக்கு இருக்கு நீங்க அங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்ப இதுக்காக இந்த அமௌண்ட் வரும், இந்த கிஃப்ட் வருது. இந்த கிஃப்ட் சந்தோஷத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அல்ல, மனநிறைவோடு செய்யப்படுகிற கிஃப்ட் அல்ல. இந்த கிஃப்ட் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் தனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற கிஃப்ட். இதுல பறக்க கிடைக்காது, அதனாலதான் அது லஞ்சமாகி போகிறது, அறமாகி போகிறது. விகநாயகம் சூழ்நிலாகி செல்லந்தாங்குறை தலைவர்கள் இந்த அளவுக்கு சொல்கிறார்கள். ஒருத்தர் வசூல் பண்றார், பள்ளிவாசலுக்காக வசூல் பண்றார், பள்ளிவாசலுக்காக வசூல் பண்ணும் போது அவருக்கு பள்ளிவாசலுக்கு உண்டான அரியாவை கொடுத்து அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு செய்யுங்க, 50 ரூபா நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு கொடுத்தா விகநாயகம் செல்லந்தாங்க சொல்றாங்க, அதையும் அவர் பள்ளிவாசல் கொடுத்துடணும், அவர் எடுக்க கூடாது. ஏன், இவர் பள்ளிவாசலுக்கு வசூல் செய்யாம இருந்தா இந்த 50 ரூபா கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப அதுக்காக தான் கிடைச்சிருக்கு, பள்ளியாசலுக்காக தான் கிடைச்சிருக்கு, அதனால கொடுத்துருவோம். வேறொரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு கொடுத்தோம், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடியா, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட இதாக. இது எதுக்காக, ஏதோ ஒன்றை காரணமாக வைத்து கொடுக்கப்படுகிற ஒரு அடியாவாக அன்பளிப்பாக இருந்தால் அந்த அன்பளிப்பு பரக்கத்தை தராது, அதுல பரக்கம் கிடைக்காது. இப்ப பரக்கத்து வேண்டும் என்றால் பரக்கத்தால ஹதியாவாக மாற வேண்டுமானால் கொடுப்பவர் மன நிறைவோடு கொடுக்க வேண்டும், வாங்குபவர் மன நிறைவோடு வாங்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் அது பரக்கத்துக்குரிய அந்த பணமாக, பரக்கத்துரிய பொருளாதாரமாக, பரக்கத்துரியதாக மாறுகிறது. இந்த அளவுக்கு தேவைகள் கூட அவசியமான தேவைக்காக, அத்தியாவசிய தேவைக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறார், இன்னொருத்தர் அனாவசிய தேவைக்காக வந்து நிற்கிறார். அத்தியாவசிய தேவைக்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார், அவருக்கு நாம ஒரு உதவியை செய்கிறோம், அவசியமான தேவை கொடுத்தோம், அந்த பணத்தை அந்த காசுல அந்த பொருளாதாரத்தை பறக்கத்திருக்கும், கொடுத்தவருக்கும் பறக்கத்திருக்கும், வாங்கினவருக்கும் பறக்கத்திருக்கும். அதே சமயத்துல ஒருத்தர் ஆடம்பர கல்யாணத்துக்கே வசூல் பண்றார், ஆடம்பர கல்யாணம் பண்றதுக்கு வசூல் பண்றாரு, வசூல் பண்றத பார்த்தா நான் அடிக்கடி சொல்றது இல்லை, குடிச்சவங்க கூட அப்படி கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், வாங்கினவர் அவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிருப்பாரு, 10 பேரை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறவர் பயங்கரமா கல்யாணம் பண்ணிருப்பாரு, குடுக்கிறாருல்ல இவர் பள்ளியாசன் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருப்பாரு, இவர்த்த வாங்கிட்டு போறவரு கைய மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை முடிப்பாரு, இவர் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே எப்பா குரு பெரிய கல்யாணத்து இருக்கா, நம்ம 1000 ரூபா கொடுத்தோம், இருக்கா நம்ம 10000 ரூபா கொடுத்தோம் என்று இவர் யோசிக்கிற அளவுக்கு அந்த கல்யாணம் இருக்கும். இப்ப இந்த நினைப்ப என்ன செஞ்சிடும்னா 10000 ரூபா கொடுத்தாலும் அந்த 10000 ரூபாய் பரக்கத்து இல்லாம ஆகிடும், அதுல பிரயோஜனம் இருக்காது. தேவையை அடிப்படையாக அவசிய தேவைக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயத்தில் இருக்கிற பரக்கத் அனாவசிய தேவைக்காக செய்யப்படுவதை வாங்கப்படுவதை இருக்காது. பரக்கத் என்பது அது நிச்சயமாக மனம் உவந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய நிகழ்வில் சொல்லப்படுகிறது, மூசா அலி இஸ்லாம் திடீர்னு உறவு கிளம்பி வந்தார்,
அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்களிடத்தில் சில தங்க நகைகள் இருந்துச்சு. அந்த தங்க நகைகள் எல்லாமே பக்கத்து வீட்டிலேருந்து கடன் வாங்கினது. அப்படியே அந்த பழக்கம் இருந்திருக்கு. நம்மள்ட எவ்வளவுதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரமா போடுறது அழகா தெரியும் போல. அதனால வேற எங்கேயாவது பங்கன் போகும்போது போடுங்க அப்படின்னு இது பத்தாதுன்னு பக்கத்துல உள்ளதையும் சேர்த்து வாங்கிட்டு போகுது போட்டுருக்கிறது. இப்படி பக்கத்துல உள்ளதை வாங்கி வச்ச சில தங்கங்கள் இருந்தது. தாமிரி முஸா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைமனை அடைவதற்காக போன போது தாமிரி பெண்களை புரி வச்சு உங்கள்கிட்ட உள்ள நகைகள் தான் கொடுங்க, நான் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் இறைவனை காட்டுறேன் என்று சொல்லி அந்த நகையை வாங்கி அந்த நகையிலதான் காளை கன்றை உருவாக்குறான். காளை கன்றை உருவாக்கி அதை சத்தம் போடவும் வச்சான். அது கத்திச்சு. கற்ற உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல தங்கம் கத்துது தங்கம் பேசுது அப்ப இதுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார். இதனுடைய சத்தையில எழுதும் போது இந்த நகைக்கு ஏன் இப்படி ஒரு பவர் வந்தது, இந்த தங்கத்துக்கு எங்கிருந்து இந்த பவர் கிடைச்சது அப்படின்னா இது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல, வேற யாருடைய நகையோ ஆட்டை போட்டது, அதனால இதில் கெட்டது நடந்தது அவ்வளவுதான். அப்ப அடுத்தவர்களிடமிருந்து மனமுவந்து இல்லாமல் அவர்களுடைய மன கஷ்டத்தோடு பெறுகிற பொருட்கள் நமக்கு கஷ்டத்தை வரவழைக்கும், நமக்கு பிரச்சனைகளை வரவழைக்கும், நமக்கு சிரமங்களை தரும். யாரிடமிருந்து எங்கிருந்து மனநிறைவோடு ஒரு பொருள் பெறப்படுகிறதோ அது மட்டும்தான் சந்தோஷத்தை தரும். சொல்கிறார்கள் யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போறீங்க, விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி துஆ செய்ய கற்று தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்கல தஆமுக்குமுல் அபுரார், உங்களுடைய உணவுகளை நல்லோர்கள் சாப்பிடட்டும். அப்ப கெட்டவனுக்கும் நாம எவ்வளவு பேருக்கு சோறு போடுறோம்னு அர்த்தம். அக்கல சகாமுக்குமுள் அபரா, எப்படி துவா செய்யணுமா, உங்களுடைய உணவுகளை உங்களுடைய சாப்பாட்டை நல்லவர்கள் சாப்பிடட்டும். சல்லத் அலைக்குமுள் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் சலவாத்து செல்லட்டும், மலக்குமார்களுடைய துவா உங்களுக்கு கிடைக்கட்டும். அக்கர இந்த துமு சாதிமூன், நோன்பாளிகள் உங்களிடத்தில் நோன்பு திறக்கட்டும். இதெல்லாமே பரக்கத் வருவதற்குண்டான வழிகள். நல்லவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு சாயங்கள், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கப்படுவதற்காக செய்யப்படுகிற செயல்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய விஷயத்தில் பரக்கத்தை கொண்டு வருவது. பொருளாதாரத்துல மட்டுமல்ல, காசு பணம் மட்டுமல்ல, எல்லாரும் நம்முடைய பார்வையின் குறைபாடு இருக்கிறது. பார்வை குறைபாட்டை நீக்கக்கூடிய சக்தி நாம் செய்கிற மனப்பூர்வமாக செய்கிற சதக்காவுக்கு உண்டு. நம்முடைய உடலில் நோய்கள் இருக்கிறது, நோய் தீர்வதற்குண்டான சக்தி நாம் மனப்பூர்வமாக செய்யப்படுகிற அந்த தர்மங்களில் உண்டு. முபாரகத்தன் தையி பாலா சொல்வார் 24வது சூரா அவருடைய 61வது ஆயத்தில், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் நுழைந்தாலும், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் போனாலும், யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க. வீட்டுக்குள் ஆள் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள போங்க. யாருமே இல்லாம நீங்க தான் வீட்டை திறக்கிறீங்கன்னு சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நம் மீதும் நல்லோர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டமாக என்று சலாம் சொல்லி உள்ள போங்க. காரணம் என்ன, அது உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும். தனியத்தம் எங்கெங்கில்லா முபாரகத்தன் செய்யுமா, நம்ம இதுக்குதான் கஷ்டப்படுறோம். பரக்கத்து இல்ல, பரக்கத்து இல்ல, வியாபாரம் இருக்கு, அது இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பரக்கத்து இல்ல, ஆனா சந்தோஷம் இல்ல, ஆனா நிம்மதி இல்ல. இப்படிதான் நம்மளுடைய குழம்புகள் எல்லாமே இப்படிதான் இருக்கு. அந்த பரக்கத்துக்குண்டான வழிகள் என்னன்னா, முதல் வழி ஈமானும் தக்குவாகும். முழுமையான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக தருபவன் அல்லாஹ்தான், எந்த சிரமத்திலும் எந்த கஷ்டத்திலும் நம்மை நீப்பவன் அல்லாஹ்தான் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். தக்குவா, எல்லா நிலைகளிலும் நம்முடைய எல்லா செயலையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற இறையற்றம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு வருவது அல்லது நாம் செலவு செய்வது எதுவாக இருந்தாலும் அது மன திருப்தியோடு செய்யப்பட வேண்டும். நாம் செய்வதானாலும் அது மன திருப்தியோடு செய்யப்பட வேண்டும். நமக்கு வருவதானாலும் அது பிறருடைய மன திருப்தியோடு வருவதாக இருக்க வேண்டும். பிறர் மன கஷ்டப்பட்டு நொந்து போய் சித்திக்கொண்டே செய்யப்படுகிற எந்த உதவிகளும்
நமக்கு பரக்கத்தை பெற்றுத் தராது. இந்த நான்கு விஷயங்களை கவனத்தில் கொண்டால் அது நமக்கு பரக்கத்தை பெற்றுத் தருகிற வழிகளாக அமையும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த ரஜபுடைய மாதத்திலும் வருகிற ஷாபான் மாதத்திலும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக. புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து முழுமையாக அமல் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாக்கல் தாவா நான் இருந்து இல்லாத நம்பிக்கானவியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.